மணி, மந்திரம், ஔஷதம். சரீர ரட்சைக்கு மூன்று வழி சொல்வார்கள். மணி, மந்திரம், ஔஷதம் என்று நவரத்னங்களில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித வியாதிகளை போக்கும் குணம் உண்டு. நவரத்னங்களில் ஒவ்வொன்றும் நவகிரகங்களில் ஒவ்வொன்றுக்கு பிரீதியானவையாகும். வியாதி என்பது கர்மாவால் ஏற்படுவதே என்றாலும் அந்த கர்மா ஒவ்வொரு கிரக கோளாறாக ரூபம் எடுத்து உண்டாகிறது. ஆகையால் அதற்கு சாந்தியாக நவரத்னங்களில் அந்த கிரகத்துக்குரியதை மோதிரமாக மாலையாக பண்ணி போட்டுக்கொள்வது, அந்த மணியால் மூர்த்தி பண்ணி அதற்கு அபிஷேகித்த தீர்த்தத்தை பானம் பண்ணுவது என்றெல்லாம் ஒரு வழி. இதுதான் மணி, மந்திர, ஔஷதம் என்பதில் மணி. நவரத்னத்தை நவமணி என்றும் சொல்கிறோம் அல்லவா. மணிகளைப் போலவே ஸ்வர்ணம், ரஜதம், வெள்ளி, தாமிரம், பாதரசம் முதலான லோகங்களை கொண்டும் சிகிச்சை செய்து கொள்வது உண்டு. மந்திர ஜபம், ஜ்வரஹரேஸ்வரர், கம்பஹரேஸ்வரர் என்றெல்லாம் வியாதிகளை போக்கவே உள்ள மூர்த்திகளுக்குரிய மந்திரங்களை ஜபிப்பது, சூரிய நமஸ்காரம், கந்தர் அனுபூதி பாராயணம் முதலியவற்றால் நோயை குணப்படுத்திக் கொள்வது ஆகியனதான் மணி, மந்திரம் என்பதில் இரண்டாவதான மந்திரம். ஔஷதம் என்பது மருந்து மூலம் குணம் செய்து கொள்ளும் மருத்துவ சாஸ்திரம். வைத்தியம் என்பது இதைத்தான். ஔஷதி என்றால் மூலிகை, அதன் அடியாக பிறந்த சொல்தான் ஔஷதம். முக்கியமாக மூலிகைகளை அதாவது பச்சிலைகளை கொண்டே மருந்துகளை செய்வதுதான் ஆயுர்வேதம். பவளபஸ்மம், முத்துபஸ்மம், தங்கபஸ்மம், பஸ்பம் என்றே பொதுவில் சொல்கிறார்கள் என்பது போல மணி லோகங்களை எப்போதாவது பிரயோஜனப்படுத்தினாலும் ஆயுர்வேதத்தில் முக்கியமான மூலச்சரக்கு மூலிகைகள்தான். சித்த வைத்தியத்தில்தான் மணி, லோகம், பாஷாணம், மற்ற தாது பொருட்களை கொண்ட மருந்துகள் ஜாஸ்தி. சித்த வைத்தியமும் நம் சாஸ்திர ரீதியானதுதான். ஆனால் வீரியம் ஜாஸ்தி, தப்பினால் ரொம்ப கெடுதல் உண்டாகிவிடும். துளி போல சூர்ணம்தான் டோசேஜ் ஆனாலும் பொட்டன்சி, உள் சக்தி மிகவும் அதிகம். அதனால் ஜாகிரதையாக சிகிச்சை செய்ய வேண்டும். அகஸ்தியர், தேரையர் முதலான சித்த புருஷர்கள் நமக்கு புரியாத பரிபாஷையில் சித்த வைத்திய சாஸ்திரங்களை கொடுத்திருக்கிறார்கள். பவர் ஜாஸ்தி என்பதாலேயே இப்படி எல்லாருக்கும் புரியாதபடி ஜாகிரதை பண்ணி எழுதி வைத்திருக்கிறார்கள். சித்த வைத்தியம், ஆயுர்வேதம் ரெண்டிலுமே மணி சம்பந்தமும் இருக்கிற மாதிரி மந்திர சம்பந்தத்தையும் சேர்த்து மருந்தை மேலும் எஃபெக்டிவாக பண்ணுவதுண்டு. நல்ல சம்பிரதாயத்திலே வந்த வைத்தியர்கள் அநேக மந்திரங்களை ஜபித்தபடியே ஔஷதங்களை பண்ணி ஜபித்து தருவார்கள். த்ரயம்பக மந்திரம், அச்சுத அனந்த கோவிந்த என்ற நாம த்ரயம், மூன்று திருநாமங்கள், தன்வந்திரி, அஸ்வினி தேவர்கள், சூரியன் முதலான மூர்த்திகளுக்கான மந்திரம், கவச்சம் முதலானவற்றை மருந்தோடு சேர்த்து கொள்வதுண்டு. அகஸ்தியர் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு உத்தேசித்த ஆதித்ய ஹிருதயம் பிரசித்தமாயிருக்கிறது. விஷக்கடிகளுக்கு எண்ண மூலிகை சிந்தூரம். சித்த வைத்திய சூர்ணத்தை சிந்தூரம், செந்தூரம் என்று சொல்வார்கள். கொடுத்தாலும் மந்திர ஜபம்தான் முக்கியமாயிருக்கிறது. சர்ப்பங்கள் பயந்து நடுங்குகிற கருட பகவானை குறித்த மந்திரத்துக்கு விஷம் இறங்குவதில் ஆச்சரியமான சக்தி இருக்கிறது. நம்முடைய ஆச்சாரியால் சௌந்தரிய லஹரியில் ஒரு ஸ்லோகத்தில் அம்பாலை சகல அவயங்களிலிருந்தும் அமிர்த ரச கிரணங்கள் பெருகிர்கிற சந்திரகாந்த சிலாவர்ண மூர்த்தியாக தியானம் செய்வதால் ஒருத்தன் கருடனை போல பாம்பு விஷத்தை சமணம் செய்கிற சக்தி பெற்றுவிடுகிறான் என்றும், இப்படிப்பட்டவனுக்கு அமிர்த நாடி என்று உண்டாகி அதன் பின் இவனுடைய திருஷ்டி பட்டாலே பிறரின் ஜ்வர தாபம் இறங்கிவிடும் என்றும் சொல்லியிருக்கிறார். இந்த ஸ்லோக ஜபத்தாலேயே விஷம், ஜ்வரம் முதலியவைகளை நிவர்த்தி செய்துவிட முடிகிறது. சௌந்தரிய லஹரியின் வேறு பல ஸ்லோகங்களை ஜபிப்பதற்கும் இவ்வாறு பலவிதமான வியாதி நிவிருத்தி சக்தி இருக்கிறது. நாராயண பட்டத்ரி நாராயணியம் பண்ணியே அவருடைய வயிற்று உபாதை நீங்கியதால் அதையும் நோய் தீர்வதற்காக பாராயணம் பண்ணுகிறார்கள். இருமலுரோக முயலகன் வாத என்று ஒரு திருப்புகழ் உண்டு. அதுவும் சர்வ வியாதி நிவிருத்திக்காக ஜபிக்கப்படுகிறது.
சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் கூன் பாண்டியனை ஸ்வஸ்தப்படுத்துவதற்காக சொன்ன திருநீற்று பதிகத்தையும் பல ஆவருத்தி ஜபித்து விபூதி இடுவது உண்டு. வியாதியஸ்தரே விபூதியில் அல்லது ஜலம், தேன், பால் போன்ற ஒன்றில் ஜபித்து அதை இட்டுக்கொள்வதோ பானம் பண்ணுவதோ உண்டு. அல்லது அவருக்கு ரொம்ப அசக்தமானால் அவருக்காக இன்னொருத்தர் பண்ணி விபூதியானால் இட்டுவிட்டு வாயில் போடலாம். தேன், பால் போன்றவற்றை நோயாளி குடிக்க பண்ணலாம். மந்திர ராஜா என்கிற காயத்ரியையும் இப்படி வியாதிகள் ஸ்வஸ்தமாவதற்கு ஜபிப்பதுண்டு. விபூதிக்கு இதிலே தனியான சக்தி. நாட்டு ஜனங்களுக்கும் கூட என்ன உடம்பானாலும் துண்ணூறு என்று திருநீறு வாங்கி இட்டுக்கொள்வதையும் வாயில் போட்டுக்கொள்வதையும் பார்க்கிறோம். விஷயம் தெரிந்தவர்கள் பஞ்சாட்சர ஷடக்ஷரங்களை சொல்லி தாரணம் பண்ணிக்கொள்வார்கள். திருச்செந்தூர் விபூதி சர்வரோக ஹரணம் என்று ஆச்சாரியாலே ஸ்தோத்தித்திருக்கிறார். பன்னீர் இலையில் வைத்து தரும் அந்த விபூதியை முழுங்கணும் இட்டுக்கணும் என்பதெல்லாம் கூட வேண்டாம். வெறுமே க்ஷணம் பார்த்தாலே போதும். விலோக்கிய க்ஷணாத் ஃபிட்ஸ், குஷ்டம், துர்வியாதிகள், ஜுவரம், பைத்தியம், குன்மம், ஆவிசேஷ்டை எல்லாமே ஓடி போய்விடும் என்கிறார். பழனி ஆண்டவரின் மூர்த்தம் மூலிகை சாறுகளை இறுக்கி பண்ணியதே என்பார்கள். அதனால் அவருக்கு அபிஷேகமாகிற தீர்த்தம் முதலானவற்றையும் வியாதி நிவர்த்திக்கு கொடுப்பதுண்டு. குருவாயூர் தைலம், திருச்சூர் நெய், இன்னும் அநேக க்ஷேத்திரங்களில் இப்படியே மருத்துவ சக்தி உள்ளதாக பிரசாதம் கொடுக்கிறார்கள். பிரசாதம் என்று ஸ்தூலமாக தராமல் நடந்தே மலையேறுகிறேன், அங்க பிரதட்சிணம் பண்ணுகிறேன், மாங்கல்யம் சாத்துகிறேன் என்றெல்லாம் வேண்டிக் கொண்டாலே வெங்கடரமண சுவாமி தீராத வியாதியெல்லாம் தீர்த்து வைக்கிறார். பரமேஸ்வரனும் பவரோகம் என்னும் சம்சார வியாதியை மட்டுமின்றி அந்த சம்சாரத்திலே வருகிற அநேக ரோகங்களை தீர்ப்பதற்காக வைத்தியநாத சுவாமி என்றே பெயர் வைத்து கொண்டு வைத்தீஸ்வரன் கோயிலில் விளங்குகிறார். உப்பு வெள்ளம் கரைகிற மாதிரி வியாதி கரைவதால் அங்கே இவற்றை கரைப்பதாக வேண்டிக் கொள்வார்கள். பரமேஸ்வரனுக்குரிய பில்வபத்திரம், பெருமாளுக்குரிய துளசி, அம்பாளுக்கு முக்கியமாக மாரியம்மனுக்கு விசேஷமான வேம்பு, இந்த மூன்று இலைகளை ஒரே அளவு சேர்த்து தினந்தோறும் ஒரு பிடி தின்றுவிட்டால் போதும், எந்த வியாதியும் வராது என்று ஒரு நாட்டு வைத்தியர் எழுதியிருக்கிறார். வேப்பம் காற்றே இரத்த சுத்தி உண்டாக்குவதென்றும் அதோடு கர்ப்ப கோளாறுகளை போக்குவதென்றும் அரசமர காற்றுக்கும் கர்ப்பப்பை நோய்களை நிவர்த்தி செய்கிற சக்தி இருக்கிறதென்றும் அரசுக்கும் வேம்புக்கும் கல்யாணம் பண்ணி வைத்து புத்திர சந்தானம் இல்லாதவர்கள் அதை பிரதட்சிணம் பண்ண வேண்டும் என்றும் வைத்திருப்பதில் இப்படி வைத்திய சாஸ்திர பிரகாரமே சந்ததி உண்டாவதற்கு காரணம் தெரிகிறதென்றும் அவர் சொல்லியிருக்கிறார். பூஜையில் தூபம் போடுவது, கற்பூரம் கொளுத்துவது ஆகியன கூட டிஸ்இன்ஃபெக்டன்டாக கிருமி நாசினியாக அநேக வியாதிகளை தடுக்கிறது என்று எழுதியிருக்கிறார்கள். அசையாத நம்பிக்கையாக பக்தி இருந்தால் அதனாலேயே ரோக நிவர்த்தி முதலான எதையும் சாதித்து கொண்டு விடலாம். அல்லது ரோகம் ஆரோக்கியம் எதுவானாலும் வித்தியாசமில்லை என்கிற உசந்த நிலையை சம்பாதித்து கொள்ளலாம். இதிலே வைத்திய சாஸ்திரத்துக்கு பிடிபடாத மந்திரம், பிடிபடுகிற மூலிகைகள், வேம்பு துளசி மாதிரியான மருந்து சரக்குகள் எல்லாமே கலந்து வரலாம். கிரந்தி மங்கேபிய என தொடங்கும் 20வது ஸ்லோகம், சுப்பிரமணிய புஜங்கத்தில் அபஸ்மார என்று தொடங்கும் 25வது ஸ்லோகம்.